நாடு முழுவதும் 27 நகரங்களில் 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பாதைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட திட்டம் மற்றும் சூரத் மெட்ரோ ரயில் திட்டம் ஆகியவற்றுக்கு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பல்வேறு நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். மற்ற வகை போக்குவரத்துகளை விட மெட்ரோ ரயில் போக்குவரத்து எளிதானது மற்றும் வசதியானது என்று அவர் குறிப்பிட்டார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் மொத்தம் 225 கிலோமீட்டர் தூரத்திற்கே மெட்ரோ ரயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது 27 நகரங்களில் 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அடுத்த தலைமுறைக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு போக்குவரத்து திட்டங்களை செயல்படுத்துவதாக அவர் கூறினார். இன்று அகமதாபாத் மற்றும் சூரத்தில் தொடங்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் திட்டங்கள் வருங்காலத்தில் இந்த இரு நகரங்களின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்று அவர் தெரிவித்தார். குஜராத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பிஜேபி ஆட்சியில் இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்த காலகட்டத்தில் மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது என்று கூறினார். சூரத்தில் முன்பு 20% மக்கள் குடிசை பகுதிகளில் வாழ்ந்ததாகவும் தற்போது 6% பேர் மட்டுமே குடிசை பகுதிகளில் வசிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதுமே குடிநீர் பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக திகழ்வதாக கூறிய அவர், 80% வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். சுகாதார கட்டமைப்பிலும் குஜராத் சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் குஜராத்தில் 21 லட்சம் பேர் பயனடைந்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 2.5 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் 35 லட்சத்திற்கும் அதிகமான கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி துறையிலும் குஜராத் முன்னிலையில் இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சிலை குஜராத் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். आज भारत आत्मविश्वास के साथ फैसले ले रहा है, उन पर तेजी से अमल भी कर रहा है। आज भारत सिर्फ बड़ा ही नहीं कर रहा है, आज भारत बेहतर भी कर रहा है। आज दुनिया की सबसे बड़ी प्रतिमा भारत में है। आज दुनिया के सबसे बड़ा अफोर्डेबल हाउसिंग प्रोग्राम भारत में चल रहा है। आज दुनिया का सबसे बड़ा हेल्थ केयर एश्योरेंस प्रोग्राम भी भारत में चल रहा है। कोरोना संक्रमण के विरुद्ध दुनिया का सबसे बड़ा टीकाकरण अभियान भी भारत में ही शुरू हुआ है। இந்த நிகழ்ச்சியில் குஜராத் ஆளுநர் ஆச்சாரிய தேவவிரத், குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இவ்விரு திட்டங்களும் குஜராத்தின் நகர்ப்புற வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்துள்ளதாக கூறினார். இந்தியாவின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பணியாற்றி வருவதாக அமித்ஷா புகழாரம் சூட்டினார். சுந்தர் பரிணாமோ பாரதி அந்தர் ஜோவா மழையா છે. સમગ્ર દુનિયાનો ભારતને જોવાનો નજરિયો બદલાયો છે. મેટ્રો રેલવેની જ વાત કરીએ તો 6.5 વર્ષની અંદર ખૂબ મોટું પરિવર્તન મેટ્રો રેલવેના ક્ષેત્રની અંદર આવ્યું છે. પહેલા 5 શહેરોની અંદર લગભગ 250 કિલોમીટરની મેટ્રો રેલ હતી અને આજે 18 શહેરોની અંદર 702 કિલોમીટર સુધી પહોંચી ગયા છે અને આ ગતિ આવનારા દિવસોમાં અનેક ગણી વધવાની છે. એની અંદર મધ્યમ કક્ષાના શહેરોનો પણ સમાવેશ થયો છે, ક્યાંક નાના કક્ષાના શહેરોનો પણ સમાવેશ થયો છે અને એના પરિણામ સ્વરૂપે આવનારા દિવસોની અંદર માસ ટ્રાન્સપોર્ટેશન સિસ્ટમની અંદર ખૂબ મોટો સુધારો જોવા મળ્યો છે. சுமார் 29 கிலோமீட்டர் நீளத்துக்கு 2 வழித்தடங்களுடன் அகமதாபாத் மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்டம் 5384 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுகிறது. இதேபோல் சுமார் 40 கிலோமீட்டர் நீளத்துக்கு 2 வழித்தடங்களுடன் 12020 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சூரத் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது.
பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.